السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبو الله صفوذر كليب சகோதரிகளே, இன்றைய அதாவது அராபு ஜுசே அம்ம என்ற அந்த நூலுடைய பகுதியில் நாங்கள் மூன்று சூராக்களை இதுவரைக்கும் முடித்திருக்கிறோம். கடைசியாக தந்த பயிற்சி வந்து அல் அஸ்மா உல் ஹம்சா, ஐந்து பெயர் சொற்கள் அப்படி என்ற அந்த தலைப்புள்ள அந்த பயிற்சி நம்ம தந்திருந்தோம். இதுல வந்து பெரும்பாலானவங்க பயிற்சிகள் அனுப்பியிருந்தாங்க, சிலர் இன்னும் அனுப்பலை, சிலர் கடைசி நிமிடங்கள்ல அனுப்பியிருந்தாங்க. அதனால எனக்கு அது முழுமையாக சரிபார்த்து கொள்ள கிடைக்கல. அனுப்பின பெரும்பாலானவங்களுக்கு நான் பதில் அனுப்பியிருந்தேன், ஒரு சிலருக்கு அனுப்பல. இதுல அந்த என்னன்னு சொன்னால், அல் அஸ்மா உல் ஹம்சா அப்படி என்ற இந்த பகுதியில நிறைய பேர் பிழை விட்ட பகுதி வந்து இந்த பகுதி, இந்த ஃபூ என்ற பகுதி. என்னன்னு சொன்னால், இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அபுன் அஹுன் ஹமுன் ஃபமுன் து இதுதான் அசல். அபன் அப்படி என்ன சொல்லவும் மேலும், அபின் அபுன், அதே போல் அஹுன் அஹன் அஹின், அப்புறம் ஹமன் ஹமுன் ஹமின், ஃபமுன் ஃபமன் ஃபமின், அதே போல ரு வந்து மாறாது. இப்படித்தான் என்ன, அதை பொதுவாக யாராது. ஆனால் இது எப்பொழுது இந்த மாதிரி அராபு செய்யப்படும் என்றால், இந்த வா இப்ப இதுல அபுன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ரஃப் வந்து பித்தம்மா, அபன் அப்படி என்று சொன்னால் நஸ்பு வந்து பில் ஃபத்ஹா, அபின் அப்படி என்று சொன்னால் ஜர்ரு வந்து பில் கஸ்ரா, அஹுன்லே அப்படித்தான், அஹுன் அப்படி என்று சொல்றது என்ன, அது வந்து ரஃப் வந்து என்ன பில் தம்மா. அதே போல அஹின்டா நம்ம என்ன செய்யறோம், கஸ்ரா கொண்டு ஜர்ரு செய்யறோம். அஹன் அப்படி என்று சொன்னால் அதாவது ஃபத்ஹை கொண்டு நஸ்பு செய்யறோம். இதே மாதிரிதான் ஹமுன்ன்றது. ஃபூல வந்து அசல் வந்து ஃபமுன், இல்ல நிறைய பேர் பிழை விட்டுருந்தாங்க, அதாவது ஃபமுன் என்றுதான் அசல். லுகால வந்து ஃபமுனா அல்லது என்னது இது வந்து ஃபவுஹுன்னா என்றது எது அசல் அப்படின்னு கருத்து முரம்பாடு இருக்குது. ஆனால் அசல் வந்து ஃபமுன் தான். இப்ப ஃபமுன் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபமன் ஃபமின் அப்படிதான் வரும். இப்ப ரஐத்து ஃபமன் விளங்கிட்டா, வாயை நான் என்னது அல்லது என்னது ஹர்ரக் என்னது சாரி ரஐத்து ஃபமன் அல்லது வாயை கண்டேன் அப்படி என்று சொன்னால் அப்படித்தான் வரும் என்னது ஃபமன். அதே போல என்னது என்னது ஃபமுன் என்றதும் அப்படித்தான், ஃபமின் என்றதும் அப்படித்தான். அதாவது ரஃபூடு வந்து தம்மாவால் தான் அடையாளமாக வரும், அதே போல கஸ்ரா தான் ஜெருக்கு அடையாளமாக வரும் இந்த து என்றதை தவிர. ஆனால் இவைகளெல்லாம் இலாஃபத்து செய்யப்பட்டால், இவைகளெல்லாம் இலாஃபத் செய்யப்பட்டால், இலாஃபத் செய்யப்பட்டால் என்றால் இது முதாஃபாக வந்தால் வணங்கிட்டா, முதாஃபாக வந்த அபு ஹாமிதின், ஹாமிதுடைய தந்தை, அஹு ஹாமிதின், அதே போல என்ன அதாவது ஹாமிதுடைய சகோதரன், ஹமு ஹாமிதின், ஹாமிதுடைய என்ன மச்சான், ஃபூ ஹாமிதின். அங்க மீம் போய் வாவ் வருது சேர்ற டைம்ல. இந்த இடத்துல எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், ஃபமு ஃபமா ஃபமி அப்படின்னு யாராவது செஞ்சுக்கிறாங்க, அது பில அப்படி எழுதிக்கிறாங்க. அதாவது இது எப்படி வரணும்னு சொன்னால், இந்த வாவு தான் வரணும், அசல் ஃபம்மாக இருந்தாலும் இதாபத்து செய்யப்படுற டைம்ல வந்து அது வந்து என்ன செய்யணும், அதாவது ஃபூ ஃபா ஃபி இப்படிதான் வரணும். ஃபமுன் ஃபமன் ரஐத்து ஃபமக அப்படி என்று லுகால ஒரு அப்படி ஒரு வளமே இருக்குது, அப்படி சொல்லவும் செய்யறாங்க தான். அப்படி சொல்றனால எப்படி சொல்லணும், ரஐத்து ஃபமக அங்க அலிஃப் வராது, ஃபமாக அப்படி என்னது அதாவது ஃபமூக ஃபமீக அப்படி வராது, ஃபூக ஃபாக ஃபீக அப்படித்தான் வரும். ஃபம் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஃபமக்க ஃபமிக்க ஃபமுக்க அவ்வளவுதான். அதுல வாவ் ஒன்று என்ன செய்யறது இல்லை, அங்க சேர்றது இல்லை, வா மீம் இல்லாம யூஸ் பண்ணாதான் என்ன செய்யணும், அது சேரணும். அதுல நிறைய பேர் ஃபமுக்க ஃபமாக்க ஃபமிக்க பிழை விட்டுருந்தாங்க. அப்ப இதனுடைய நிபந்தனை என்னன்னு சொன்னால், இது அபுன்ன்றது என்னது வம்மாவு கொண்டுதான் ரஃபு செய்யும், ஃபத்ஹாவு கொண்டுதான் நஸ்பு செய்யும், அதே போல கஸ்ராவு கொண்டுதான் ஜர்ரு செய்யும் இந்த சொற்கள், இந்த எல்லா சொற்களும். ஆனால் இது வந்து மாறும் எப்பேனா, இலாபத்து செய்யப்படுற டைம்ல வந்து இது முதாஃபாகவும் பின்னால முதாஃப் இலகியாகவும் வந்த, அதாவது ஹாமிதுடைய சகோதரனுடைய மச்சானுடைய என்ற மாதிரி அந்த வார்த்தை வந்துட்டு சொன்னால்,
அப்ப அந்த நேரத்துல மட்டும் வாவை கொண்டு ரஃப் வாவ் வந்து ரஃபுடைய அடையாளமாக வரும். முஸ்லிமூனேல எப்படி வாவ் வந்து ரஃபுடைய அடையாளமாக வருதோ, முஸ்லிம் மீனேல எப்படி யாவ் வந்து நஸ்புடைய அடையாளமாக வருதோ, அது மாதிரி அந்த அடையாளமாக இது என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்பதான் வாவை கொண்டு ரஃப், அலிஃபை கொண்டு நஸ்பு, அதே போல யாவை கொண்டு ஜர் அப்படின்னு மாறிடும். அந்த இலாபத்தும் யா உல் முத்தக்கல்லிமுக்கு செய்யக்கூடாது. தன்னிலை ஃபர்ஸ்ட் பர்சன் விளையிட்டா, என்னுடைய என்ற அந்த யாவுக்கு இலாபத்து செய்யப்பட்டிருந்தால் அப்ப இல்லா அரிபத் பில் ஹரக்காத், அங்க வந்து ஹரக்கத்துகளை கொண்டுதான் என்னது ஏராபு நடக்கும். அப்ப என்ன ஃபத்ஹா வந்து நஸ்பு அடையாளமாகவும், லம்மா வந்து ரஃப் அடையாளமாகவும், கசர வந்து ஜர்ரு அடையாளமாகவும் என்ன செஞ்சிடும், அங்க வந்துடும். இப்ப யாவோட இலாபம் செய்யப்பட்ட, யாவோட இலாபம் செய்யப்பட்ட அபி, அபி அப்படி என்று சொல்லிட்டேன்னு சொன்னால் ஜா அபி ரஐது அபி அஹத்து மின் அபி மாறாது. விளங்கிட்டா? அது எல்லாமே என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் என்னது ஹரக்காத்துகளை கொண்டுதான் அந்த இடத்துல யா உல் முத்தக்கல்லிமுக்கு நீங்க யாராவது செஞ்ச இணைச்சிங்க என்று சொன்னான். யா உல் முத்தகல் அஹை ஹமி ஃபி அதே போல என்னது அப்படி வராது. மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் இந்த நாலுமே வந்து யாவுக்கு ஏதாவது செஞ்சிட்டோம்ல, என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன், என்னுடைய மச்சான், என்னுடைய வாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா அங்க வந்து யாராபு யாராபுக்கு அடையாளமா நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொன்னால் யாராபு தக்தீரி சொல்லுவோம். பண்ணிட்டா அந்த இடத்துல வந்து அதை என்ன செய்யல, அதாவது இந்த வெளிப்படையாக வரல, நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல தக்தீர் பண்ணி அதை என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்ப எனவே இதுல புரிஞ்சுக்கொள்ளணும், யாவல் முத்த கல்விக்கு அல்லாம என்னுடைய என்ற அந்த அந்த இலாபத் அல்லாம மற்ற எல்லாத்துக்கும் இலாபத் செய்யப்பட்டால் தான் இது வரும். முதல் நிபந்தனை இலாபத்து செய்யப்படாட்டி என்னுடைய அடையாளங்கள் வேறு, அதாவது அம்மா கஸ்ரா ஃபத்ஹா இலாபத்து செய்யப்பட்டால் வாவு ரஃபு கடையாளம், அலிஃப் வந்து நஸ்பு கடையாளம், யா வந்து ஜர்ரு கடையாளம். ஆனால் அந்த இலாபத் யா உல் முத்தக்கல்லிமுக்கு இலாபத் செய்யப்படக்கூடாது. இதுதான் என்ன மிக முக்கியமான நிபந்தனை. இப்ப பாருங்க உதாரணமா ரஃப் உடைய இடத்துல ஜா அபூக்க ஜாரனா அஹூக்க ஹலீலுன் தூமாலில் விளங்கிட்டா, ஹலீல் தூன்றது உடைய தூ இல் மறிவுடையவன், தூமால் பணம் உடையவன். இந்த இடத்துல வாவு தான் ரஃபுக்குரிய அடையாளம், இதெல்லாம் வாவு தான் ரஃபுக்கு அடையாளம். நஸ்புல பாத்தீங்கன்னா ரஐ து அபாக்க சாஃபஹ் து அஹாக்க லா துசாதிக் த அத்தமாஇ பேராசை உடையவனை, அத்தமான பேராசை தத்தமாயினா பேராசை உடையவனை விளங்கிட்டா, லா துசாதிக் நட்பு வைக்காதே, சாஃபஹ்து அஹாக்கும் சகோதரன் முசாஃபஜி, இங்கே அலிஃப் தான் என்னது நஸ்புக்கு அடையாளம், இங்கே அலிஃப் தான் நஸ்புக்கு அடையாளம், இங்கே அலிஃப் தான் நஸ்புக்கு அடையாளம். ஜருடைய இடத்துல இஸ்தஅர்துல் கலம மின் அஹி, உன் சகோதரம் இருந்து பேனை நான் எனது இரவல் வாங்கினேன். அப்ப அஹி க அஹி க இங்க யா தான் ஜர்ரு அடையாளம். மரத்து அலா அபிக்க உங்களோட தந்தையை பக்கத்தால நான் போனேன் அப்படின்னா இதுல யா தான் என்ன ஜர் அலா வந்து என்னது யார் இந்த யா வந்து என்னது அதாவது மஜ்ரூருக்கான அடையாளமாக வந்தீங்க, அலாமத்து ஜர்ரஹி அல்யா. அதே போல ஜிப்து பி ஹமீக்க உங்களோட மச்சானை கண்ணு எனக்கு என்னது ஆச்சரியமா இருந்துச்சு அப்படி என்று சொல்லி என்ன அதுல வருது அப்படின்னா இதுல வந்து என்னது ஹமீக்க பி வந்து ஜார் யா தான் என்னது ஜர்ருக்குரிய அடையாளமாக இங்க வந்திருக்கு. இதே வந்து ஜா அபி அப்படி என்று சொல்லிட்டோம்னா அங்க வந்து என்ன அடையாளம் என்ன செய்யாது, வாவு அலிஃபு யா என்ன செய்யாது அடையாளமாக வராது. அங்க வந்து நம்ம என்ன சொல்லணும், இராபு தகுதி ஒன்று தான் என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துல என்னது அலாமத்து ரஃபைஹி அவனுடைய அலாமத்து வந்து தம்மத்துன் முகத்தரத்துன் விளங்கிட்டா, அதாவது லம்மா வந்து தக்தீர் பண்ணி சொல்லுவோம் ஃபத்ஹத்துன் முகத்தரத்துன். ஏன்னா ஜா அபி ரஐது அபி அஹத்து மின் அபி, ஏன்னா அந்த அபி மாறவே மாறாத மாறாம இருக்கும். ஆனால் அது மாறக்கூடிய சொல்லுதான், யாவோட இணைஞ்சதுனால அது மாறாம இருக்கும். எனவே அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா அவருடைய அடையாளம் வந்து லம்மா தான், ஆனால் அது வந்து இந்த இடத்துல வந்து என்னது வெளிப்பட முடியாத ஒரு சிச்சுவேஷனால அது வெளியாகல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இயராவை தக்தீரி படித்தோமே. எனவே இதுதான் நீங்கள் பிரதானமாக இந்த அஸ்மாவுல் ஹம்சால நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம வந்து இன்ஷால்லா இந்த மூணு சூறாக்களையும் ஒரு பொது மீட்டலும் நான் நிறைய இதில் யோசிச்சேன், இதில் வந்து என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்றதுல ஒரு பொது மீட்டல் உண்டு. நம்ம என்ன செய்யணும், இந்த மூணு சூறாக்கள்லையும் வரக்கூடிய வசன வசனா நம்ம மீட்டி ஒரு ஒரு இது ஒன்று இல்லை புரியுங்களா. இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பொது மீட்டல் உண்டு என்ன செய்யணும் நம்ம செய்ய வேண்டி இருக்குது.
அது என்ன பொது மீட்டல் அப்படி என்று சொன்னால், நமக்கு வந்து இதுல நம்ம படிச்ச அந்த அஹ்காமுன் நஹ்வு இருக்குதானே, நஹ்வுடைய சட்டங்கள் அப்படின்றது நிறைய நம்ம படிச்சோம். நஹ்வுடைய பேசிக்கோட தான் நம்ம யாராவது என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். அப்படி இல்லாம யாராவது என்ன செய்யலாது, நம்ம படிக்கலாம். நஹ்வுடைய பேசிக்கோட தான் நம்ம யாராவது என்ன செய்யறோம், படிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து அதாவது நாங்க படிச்ச யாராவுடைய அந்த அந்த முக்கியமான சொற்கள், இப்ப பாருங்க ஒரு ஃபைல் நான் இதுல, அதாவது நீங்க அதை ஒரு உங்களோட உங்களுக்கு அது ஒரு மீட்டலுக்கு அது லேசாக இருக்கும்ன்றதுனால, அதாவது நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த ஃபைல் பெருசு. அதுல வந்து அதாவது இந்த யாராப பொறுத்த வரைக்கும் கைஃபன தல்லமு அல்ல யாராப் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நூல். அப்ப கைஃபன தல்லமு அல்ல யாராப், யாராபை நாங்கள் கற்றுக்கொள்வது எவ்வாறு அப்படி என்று அந்த நூல் சொல்லுது. இப்ப உதாரணமா இப்ப நான் அவதானிச்சதுல அதாவது சில முக்கியமான முஸ்தலஹாத்துகள் தெரியாத சகோதரர்களும் இப்ப இருக்கிறாங்க. உதாரணமா ஃபாயில நம்ம அடையாளம் காணணும், முபுத்ததவ அடையாளம் காணணும், ஹபரை நம்ம அடையாளம் காணணும், அதே போல ஹுரூஃபுல் ஜர் ஜர்ருடைய ஹர்ஃபுகளை நம்ம அடையாளம் காணணும், நஸ்புடைய அந்த ஹர்ஃபுகளை நம்ம அடையாளம் காணணும், ஜஸ்முடைய ஹர்ஃபுகளை நம்ம அடையாளம் காணணும், அதே போல இஸ்முல் மௌசூலண்டா நமக்கு என்னன்னு தெரியணும். இப்படியான சில பேசிக்கான முஸ்தலஹாத்துகள் என்ற ஒரு பகுதி அராபில இருக்குது. நஹ்வுல வரக்கூடிய விஷயங்கள் அது. இதையும் தாண்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதையும் தாண்டி யாராபில வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. யாராபில ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கு. நஹ்வு படிக்கிற நேரத்துல சில டைம்ல அவைகள் வந்து என்ன செய்யாது, நிறைய வராது. அதுல ஒன்றுதான் நாங்க பார்த்த என்னது, அடிக்கடி நம்ம பார்த்த ஒரு விஷயம் இஸ்திஃனாஃபியா, அல் இஸ்திஃனாஃப் அல்லது அல் இஸ்திஃனாஃபியா. அப்ப நாங்க இந்த 3 சூரத்துக்குள்ள இருந்தும் அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நஹ்வுடைய சப்ஜெக்ட் வந்து அது நஹ்வு நம்ம படிச்சிருக்கணும், நிறைய பேர் படிச்சவங்க இப்போ மறந்திருப்போம், அதை மீட்டணும் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது நம்ம இந்த பாடத்தை படிப்பதன் ஊடாக கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுப்படுகிறது. இப்ப நான் சொல்றது என்ன, யாராவுடைய இடத்துக்கு வார நேரத்துல, யாராவது சொல்ற இடத்துக்கு வார நேரத்துல நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சில முஸ்தலஹாத்துகள் இருக்குது, டேர்ம்ஸ் இருக்குது. அதுல உண்டு நாங்க பார்த்தோம் என்னன்னு சொன்னால், நான் சொல்றேன் உங்களை டிஃபரெண்ட் விளங்க நினைக்கிறேன், முபத்ததா, ஹபர், ஃபாயில், மஃபூல், ஜார், மஜ்ரூர், இதெல்லாம் நம்ம அடிப்படையில நஹ்வு படிக்கக்குள்ள படிச்சுக்கிட்டு வருவோம். யாராவுடைய நேரத்துல மட்டும் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தைகள் கொஞ்சம் இருக்குது. அதுல உண்டு அல் இஸ்திஃனாஃபியா. இப்ப இஸ்திஃனாஃபியாவுக்கும் இப்திதாஇயாவுக்கும் இடையில நாங்க டிஃபரெண்டா என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டோம். இஸ்திஃனாஃபியாவுக்கும் யாராவது எனது இப்திதாஇயாவுக்கும் இடையில டிஃபரெண்டா தெரிஞ்சுக்கிட்டோம். அது முக்கியமாக நாங்க இந்த 3 சூரத்துக்கள்லையும் தெரிந்த விஷயம். திருப்பி நம்ம வரக்கூடிய எந்த பாடத்திலையும் இதை நம்ம மீட்ட மாட்டோம், இஸ்திஃனாஃபியா அப்படின்ட்டு போயிடுவோம். முடிஞ்சா என்னது அந்த அதாவது அந்த பகுதிகளை நீங்க ஒரு 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 இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகாவது நோட்டாக எடுத்துக்கங்க. அல் இஸ்திஃனாஃபியா, அல் இஸ்திஃனாஃபியா, அல் இப்திதாஇயா, அல் இஸ்திஃனாஃபியா, அல் இப்திதாஇயா, இது ரெண்டும் என்ன செய்யாதுன்னு சொன்னா திருப்பி என்ன செய்யாது, வராது. என்ன காரணம்னு சொன்னா, நாங்க இதை நிறைய என்ன செஞ்சுட்டோம், படிச்சுட்டோம், அதனால நம்ம திருப்பி அதை தக்ரீராக வேண்டி வரும். நீங்க அந்த அதாவது இந்த இந்த புக்கை எடுங்க, டெலிகிராம் இருந்துச்சுன்னா கையில, அந்த நான் அந்த புக்கை போட்டுக்கிறேன். இதை எழுதினவர் யாரு அப்படி என்று சொன்னால், தௌஃபீக் இப்னு உமர் பல்தாஜி அப்படி என்று சொல்ற சிரியா நாட்டு ஒரு அறிஞர் தான் இதை எழுதுறாரு. தௌஃபீக் இப்னு உமர் பல்தாஜி என்று சொல்லி இவர் வந்து இந்த நூல்ல நீங்க பார்க்கலாம். அந்த பக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு அவுட்லைன் ஒன்று இல்லாத ஒரு இது ஒன்று இருக்குமே, சிலர் வந்து இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்ற கேள்விகளுக்கு பதில் நம்ம தொடர்ந்து படிக்கணும். அதே நேரம் சில சில பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணணும், அதனால நான் சொல்றேன். இதுல நீங்க நான் பக்கத்தை சொல்றேன், இதுல நீங்க பாருங்க. அதாவது முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இதுல விளங்கப்படுத்துறேன். ஒரு ஒரு அதாவது 35வது பக்கத்தை அந்த புக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா, அல்லது நான் வந்து இதுக்கு எடுத்துக்கொள்ளவா. இது வந்து யாராவது பிரச்சனை, இது வந்து ஒரு தனியாக படிக்க கஷ்டம் தான், ஆனா நீங்க அந்த அவருடைய அவர் போட்டிக்கிற அந்த கலரிங், அவர் போட்டிக்கிற சிஸ்டத்தால கொஞ்சம் உங்களுக்கே என்ன செய்யலாம், சில செய்திகள் அதுல இருந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம், சில நிறைய சிக்கல்களுக்கு தீர்வு கண்டார். இவர் ஒரு அரபியாக இருந்தாலும் தான் யாராவில என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தேன் அப்படி என்ற விஷயத்த சொல்லி சொல்றாரு. இல்லைங்கிட்டா அப்ப நாங்க அந்த இப்ப இந்த 3 சூறாக்கள்லையும்
நஹூ நாங்க படிச்சு மீட்ட வேண்டிய பாடங்கள்னு ஒரு பகுதி இருக்க, அராபுல நாங்க ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் என்று ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. வணங்கிட்டா அதுல வந்து என்ன உதாரணமா நாங்க லிஸ்டிதா ஐயா என்று சொன்னால், மொத்தமாகவே நாங்க ஒரு புதுசாக ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற டைம்ல அந்த கட்டுடைய ஆரம்பம் அல்லது அந்த எழுத்துடைய ஆரம்பம் பிதிதா ஐயாண்டுவோம். லிஸ்தினாஃபியா என்றது வந்து ஆரம்பத்தின் பின்னால் வரக்கூடிய ஆரம்பங்களுக்கெல்லாம் நம்ம இஸ்தினாஃபியான்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். இதை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இந்த டிஃபரெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு என்னது இல்லை, விளங்கிட்டா? அதை திருப்பி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. அது மாதிரி நான் பின்ன கொஞ்சம் விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னால இப்ப பாருங்க, இந்த இந்த நூல் இது வந்து தௌஃபீக் உமர் பல்தாஜி என்று எழுதுகிறாரு. இவர் அந்த ஏன் நான் அந்த நூலை நான் எழுதுகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த உதாரணங்கள் எல்லாம் போட்டு இதுல என்ன செய்யறாரு, அதாவது இயல்பாக வந்து உங்களுக்கு இதுல சில வேலை ஒரு உஸ்தாது இல்லாது விட்டாலும் கூட சும்மா நீங்க வாசிச்சு ஏதாவது இதுல கெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் கெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ஒரு அளவு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு என்ன செய்யும், மிகவும் ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூல் இது. இதை வந்து ஒரு நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கண்டா கூட, யார் மூலமா எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கண்டா கூட மிச்சம் நல்லா இருக்கு. இவரோட முன்னுரைகளை விட்டுட்டு ஒரு உதாரணம் போடுறார் பாருங்க இங்க. அதாவது நாங்க யாராபுல என்ன செய்யறோம் அப்படி எடுத்துக்கு ஒரு உதாரணம் போடுறார். யாராபுல என்ன செய்யறோம், நாங்க இன்றைக்கு செஞ்சு கண்டிக்கிறது மூணு சூரத்திலேயே மீட்டலன்னு நினைச்சிருங்க. அந்த பாடத்துல ஒவ்வொரு பகுதியை நம்ம மீட்டினமோ இல்லையோ இதுதான் நம்ம செய்ய போறோம் மீட்டல். இந்த பாருங்க இதுல ஃபித்தாரி ஜெய்தும், ஃபித்தாரி ஜெய்தும், அவ ஃபித்தாரி ஜெய்துன்னா எங்களுக்கு தெரியும் தாரண்டா வீடு, ஃபித்தாரண்டா வீட்டிலே ஜெயித் இருக்கிறார், வீட்டிலே ஜெயித் இருக்கிறார் என்றதான் அட அர்த்தம். ஃபித்தாரி ஜெய்துன்னா அதான் அர்த்தம், விளங்கிட்டா? அப்ப இதுல ஃபித்தாரி ஜெய்தும் முதலாவது அவர் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்களும் எங்களோட லுகா கிளாஸ்கள்ல சொல்லுகிறோம், மொழி மிக பிரதானம். மொழி வந்து நிறைய எங்கள்கிட்ட வந்து ஒரு வொக்கபுலரி ஒரு பெரிய ஒரு இது இருக்கணும். டெய்லி ஒரு அஞ்சு சொல்லோ ஆறு சொல்லோ அரபுல நாங்க வந்து பாடமாக்கி கண்டு அந்த சொற்கள் சேர்த்துக்கண்டே இருக்கணும். ஃபித்தாரி ஜெய்துன்றது இலக்கணம் தெரியாமலே ஒரு மொழியில் அரபு மொழி படிச்சவருக்கு விளங்கும். ஃபித்தாரி ஜெயித் வீட்டில என்னது ஜெயித். இப்ப உதாரணமா பெரிய ஃபிக்ஹெல்லாம் படிச்சு ஹஜ் எப்படி செய்யற உம்ரா செய்யறது எப்படி என்று படித்தவருக்கும் சவுதி அரேபியால இருந்து ஹஜ் செய்யற மக்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியும். உம்ரா செய்யற மக்களுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் தெரியும். அவங்க ஃபிக்ஹில் படிக்கலாட்டி அவங்களுக்கு உம்ரா ஈஸி, ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கலா அதை செய்யறவங்க. ஆனா சட்டப்படி அவங்களுக்கு ஒரு புத்தகத்துல என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க அதே மாதிரிதான் இந்த நஹூன்ற சப்ஜெக்டையும் விளங்கப்படுத்துறாரு. நிறைய சொற்களை நீங்க படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபித்தாரி ஜெய்துன் அப்படின்றதுல இந்த ஜெய்த நம்ம இப்ப அடையாளப்படுத்துற என்னென்ன வகையில பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. இதுல இந்த பத்தையும் பதினொன்றையும் விட்டுட்டீங்கன்னு சொன்னா தலியில் முலாஹலாத்த பத்து பதினொன்னையும் விட்டுட்டீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க ஒன்பது. இந்த ஒன்பது வேலை தான் நான் ஏராபுல செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. ஜெய்துன் அப்படின்றது முதலாவது கலிமா, அது ஒரு சொல். நவ்ஹா அதனுடைய வகை என்ன, அது இஸ்மா ஃபியலா ஹர்ஃபா, அது இஸ்மா ஃபியலா ஹர்ஃபா. இதை நம்ம அதுல என்ன செய்யறோம், செய்யறோம் இஸ்மா ஃபியலா ஹர்ஃபா. அதை நம்ம கட்டாயம் அடையாளப்படுத்துறோம், விளங்கிட்டா? இது பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா. மானாகல் இஅராபி, இஅராபுடைய அதாவது ஒரு கருத்தொண்டு நம்ம அதுக்கு சொல்லுவோம். இது என்ன இடத்துல இருக்குது, இந்த சொல்லுல வந்து இது என்ன இடத்துல இருக்குது, என்ன இடத்துலன்னு சொன்னால் இடம்ன்றது அது இருக்கிற நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன இஅராபுல இஅராபுல அதோட கருத்து என்னன்னு கேட்டா முபத்ததா. இதுதான் ஆரம்பிக்கிற செய்தி, இதுதான் ஆரம்பிக்கிற செய்தி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அப்படின்றது அந்த மானாகல் இஅராபி. ஃபாயில், கபர், முபத்ததா, அது போல என்ன இது எல்லா சப்ஜெக்டும் வந்து இங்கதான் வரும். அதான் மானாகல் இஅராபி, இதான் மெயினா நம்ம சொல்லுவோம், முபத்ததான்னு சொல்லுவோம். ஆனா இங்கெல்லாம் என்ன சொல்றோம், ஜெயித் வந்து ஒரு சொல்லு, நவ்ஹா அது பேர் சொல், அதனுடைய இது வந்து முபத்ததா. ருத்துபத்து லஃப்ஸிஹா, அந்த வார்த்தை இடம்பெற வேண்டிய இடம் என்ன, இடம்பெற்றிருக்க வேண்டிய இடம், பெற்றிருக்கக்கூடிய இடம் என்ன. உண்மையிலே முபத்ததா எங்க வரும், முதலாவது வரும், இப்பவே முபத்ததா ஆரம்பத்துல வரும். இங்க அதனுடைய ருத்துபா அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டா முஅக்கர், பிந்தி இருக்குது. இது எப்படி வரணும், ஜெய்துன் ஃபித்தார், ஜெயித் வீட்டிலே இருக்கிறான்.
ஆனா ஃபித்தாரி வந்து என்னது ஒரு ஹபரோடு சம்பந்தம். நாங்க சொல்லுவோம் என்ன ஜெய்துன் கா இன் ஃபித்தார் கா இன் என்ற சொல்லோடு இது இதனுடைய தாழ்வுக்கிரிக்கன்னு சொல்லுவோம் ஃபித்தார்ந்த அல்லது இஸ்தகர்ற என்ற சொல்லோடு தாழ்வுக்கிரிக்கன்னு சொல்லுவோம். ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு. இது வந்து இப்ப ஜெய்தம் உட்படுத்தி தான் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் ஜார் மஜ்ரூர் வந்ததுனால இதை முற்படுத்தி முபத்ததா பிற்படுத்திக்கிறோம். எனவே இப்ப ஏராப்ல நாங்க அடுத்த என்ன செய்யறோம்டா, அதுக்கு பேர் முபத்ததவா இருந்தாலும் அது வர வேண்டிய இடம் ஆரம்பம், ஆனா அது பிந்தி வந்திருக்கிறதால ருத்பத்துல் அஃதஹா முஅக்கர். அப்ப நம்ம யாராவது அடுத்தது என்ன செய்யறோம் அப்படின்னா அது இடத்த சொல்றோம். பாருங்க அது ஒரு சொல்லன்றோம், அதோட வகை வந்து பெயர் சொல்லன்றோம், அதோடைய ஏராபில் அதுக்கு என்ன பெயர் என்று சொல்றோம், அது வரவேண்டிய இடம் என்ன, வந்திருக்கிற இடம் என்ன, அதனால முஅக்கர் என்றோம். முக்கத்தம் உட்படுத்தி வரணும், முஅக்கர் பிந்தி வந்திருக்க இடம் பொசிஷன் எங்க மாறி வந்திருக்குதா இல்லையா. அமலுஹா இந்த முபுத்ததா என்ன செய்யும் அப்படின்னா யர்ஃப உல் ஹபர, ஹபருக்கு ரஃப் செய்யும். முபுத்ததா தான் அதனுடைய ஹபருக்கு ரஃபை என்ன செய்யும், கொண்டு வந்து கொடுக்கும். ஹாலத்துஹா அவருடைய ஹாலத் என்ன, ஏ அராப் செய்ய முடிந்த ஹாலத்தா, ஏ அராப் செய்ய முடியாத ஹாலத்தா, அதாவது முஅரபா மபனியா, கடைசி மாறாததா கடைசி மாறுவதா, அதனாலதான் ஹாலத்துஹாவுடைய நிலை என்னன்னு கேட்கிறோம். அப்போ முஅரப் என்றோம். அடுத்த மஹல்லுஹா அது வந்திருக்கிற இடம் என்ன, ரஃபுடைய இடத்துல வந்திருக்குதா, முபுத்ததா என்றது நஸ்புடைய இடத்துல வந்திருக்குதா, ஜருடைய இடத்துல வந்திருக்குதா. அப்ப எங்களுக்கு தெரியும் முபுத்ததாண்டா மர்ஃபு, மஹல்லுஹா மர்ஃபு. அப்ப யாராபுல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கிட்ட தரத்தீபுது ஆமிலுஹா. சரி யாராபு வந்து இந்த முபுத்ததா வந்து மர்ஃபுவாக வரத்துக்கு என்ன காரணம், உதாரணமா இன்னல் இன்சான மனிதன், நிச்சயமாக மனிதன் இன்சான வந்து மன்சூபாக வரத்துக்கு என்ன காரணம், நஸ்பா வரத்துக்கு என்ன காரணம், இன்னேடு சொல்லுவோம் மினல் இன்சானி. அது வந்து ஜர்ரு செய்யப்பட்டு வரதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம், மின் வந்திக்கிறதால ஜர்ரு செய்யப்பட்டு வந்தீங்கன்னு சொல்லுவோம். அப்ப ஆமில் வந்தது மின், இன்னல இன்னல் இன்சானில ஆமில் வந்தது இன்ன. அதே போல என்ன லாக்கின் ஜெய்தன் ஆலிமுன், என்றாலும் ஜெய்த் ஆலிமானவன். இப்ப ஜெய்தன் என்று நஸ்பு செஞ்சது எந்த ஆமில், லாக்கின்ன. இப்படி ஏதாவது ஒரு ஆமில் தான் நஸ்பு செய்யும், ஜஸும் செய்யும், ரஃபு செய்யும், ஜர்ரு செய்யும், அப்படித்தானே. அப்ப சரி முபுத்ததாவுக்கு ரஃபு செஞ்சது எது, ஓ முபுத்ததாவுக்கு ரஃபு செஞ்சது எது, ஏன்னா முபுத்ததாவுக்கு முன்னால எதுவும் வரலையே. பொதுவாக முபுத்ததாவுக்கு முன்னால ஃபித்தாரி ஜெய்துன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜெய்துன் என்ற சொல்லுக்கு ரஃபு செஞ்சது எது, எதுவுமே இல்லை. பொதுவாக வந்து அதாவது இந்த மாதிரி விஷயம் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா பில் இபுதிதா, முபுத்ததா ரஃபு பெற்றதுக்கு காரணம் இபுதிதா, அது ஆரம்ப இடத்துல வரக்கூடிய சொல்லி என்றதனாலேயே அது ரஃபு பெறும், அதுக்கு முன்னால எதுவும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அதை ரஃப் செய்ய வச்சது என்ன அப்படின்றது இறுதிதா என்றது நம்ம புதுசா யோசிக்கிற விஷயமா இருக்கும். சில வேளை நம்ம இப்ப இங்க என்ன சொல்லலாம் என்னன்னா அது ஆமிலுஹா என்னது என்னது அது வந்து ஹர்ஃபு ஜர் வந்ததுனால அது அமல் செஞ்சுக்கு, அல்லது ஹர்ஃபு நஸ்பு வந்ததுனால அது என்ன செஞ்சுக்குது நஸ்பு பெற்றிருக்குது அப்படின்னு நம்ம ரீசன் சொல்லுவோம். ஆமில் என்ன, அலாமத்துஹா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றோம், கலிமா சொல்லு அவருடைய வகை ஏராபில் அதுக்கு பெயர், அது வந்திருக்கக்கூடிய இடம், அதனுடைய வேலை என்ன, அது வந்து மொரபா மபினியா, அது வந்து மஹல் என்ன, மர்ஃபுவா மன்சூபா மஜ்ரூரா, ஆமில் அது ரஃபு பெற்றதுக்கான காரணம் என்ன, ரஃபுக்குரிய அடையாளம் என்னது, ஏன்னா அடையாளம் நாங்கள் பார்க்குறோம் லம்மா கஸ்ரா ஃபத்ஹா சுக்கூன் எல்லா எல்லாம் ஆயிருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். இப்படிதான் அலாமத்துகள் இருக்குது. சில டைம்ல என்ன செய்யுது வாவ் அடையாளமா வருது, அலிப் அடையாளமா, அப்ப எது அடையாளம் இதுல அடையாளம் வெளிப்படையான, இதுதான் இந்த ஒன்பதும் தான் அராபுடைய மிக பிரதானமான பகுதிகள். இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்ன்றது இல்லை, ஆனா எல்லாத்தையும் ஒரு சொல்லு நம்ம விளங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து அந்த விஷயத்துல என்ன செய்யலாம், சரியா புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா நாங்க இதை வந்து ஒரு ஒரு பயிற்சிக்காக தார் ஃபித்தாரி எடுப்போம். ஃபித்தாரி இப்ப நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி பார்த்துக்கோங்க, தார் என்றத நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு நிமிஷம் நீங்க சொல்லி பாருங்க. இந்த ஃபித்தாரி என்றது இதுக்குள்ள என்னென்ன மாதிரி வரும்னு நீங்க சொல்லி பாருங்க. ஃபித்தாரியை இங்க போடுங்க, அல் கலிமா அத்தார் சொல் வந்து அத்தார், அவருடைய நவ் என்ன சொல்ல போறீங்க நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பார்த்துக்கோங்க. அவருடைய நவ் என்ன, தார் என்றது இஸ்மா ஃபிஅலா ஹர்ஃபான்றது, அது வந்து ஒரு இஸ்ம். அடுத்தது மானாகல் எ அராபி, மானாகல்
இஅராபி. அதனுடைய இஅராப் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த இடத்துல வந்து நம்ம முபத்ததாண்டோம், சரியா? அட மஹல் வந்து இப்ப என்ன சொல்ல போறோம்? பித்தாரியண்டா மஹல் வந்து மஜ்ரூர்ண்ட போறோம். ஏதாவது மர்ஃபுவா இது ஜெயித், இது பித்தாரி வந்து மஜ்ரூர்ண்ட போறோம். இந்த இடத்துல அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் என்னன்னு சொன்னால், பதில் சொல்ல முடியாத மானாகல் யாராவது மஜ்ரூருக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையை என்ன செஞ்சுக்கிறாங்க, நஹ்வுல ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருடா, மஜ்ரூருன் இலைஹி அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாரு. அது அவர் புதுசா சொல்றாரு, நஹ்வுல இதுக்கு முந்தைய யாரும் அப்படி சொன்னதில்லை. அவர் சொல்றாரு இந்த இடத்துல அப்படி நீங்க பிரிச்சிங்கன்னா, இந்த ஒன்பது வகையா பிரிச்சிங்கன்னு சொன்னால், எப்படி நீங்க ஜெய்துனுக்கு முபுததான்னு சொன்னீங்களோ அது மாதிரி ஃபித்தாரி என்றதுக்கு உங்களுக்கு இங்க என்னன்னு சொல்லே நாம போகும். ஏண்டா மஹல் வந்து நாங்க மஜ்ரூர்னு சொல்ல போறோம், ஏண்டா ஃபி வந்து ஜார், தாரி வந்து மஜ்ரூர்னு சொல்ல போறோம். அப்ப இங்க நீங்க என்ன சொல்றது இதுக்கு? அதனால இதுல நம்ம என்ன சொல்றோம், மஜ்ரூருன் இலைஹி, மஜ்ரூருன் இலைஹி அப்படி என்று சொல்லி என்னது ஒரு வார்த்தைன்னு அவர் இந்த இடத்துல சொல்றாரு. ஹைர், அது ஒரு சப்ஜெக்ட். இப்ப ருத்துபத்து லஃப்ளிஹா, அவருடைய லஃப்துடைய நிலைமை என்ன அப்படின்னுட்டால், அது என்னது முஅக்கர் அல்ல, ஃபி மக்கானிஹி, அது உரிய இடத்துல என்ன செஞ்சிருக்குது, அது வந்திருக்குது உரிய இடத்துல, அது வந்திருக்குது. அடுத்தது அமலுஹா, அவனுடைய வேலை என்ன, தார், தார் வந்து ஏதாவது வேலை செய்யுமா, ஃபித்தாரி என்ற தார் என்ற சொல் வந்து முன்னால் உள்ள சொல்லுக்கோ அடுத்த சொல்லுக்கோ அமல் செய்யுமாட்டா, இல்ல லா அமல லஹு, அதுக்கு ஒரு எந்த அமலும் இல்லை. தார் என்ற சொல் எதுவும் செய்யறது இல்லையே, ஃபீ என்ற சொல்லுதான் வேணும்னா என்ன செய்யும், அது செய்யும். இப்ப நாங்க ஃபீ எங்க கொண்டு போட்டோம்னா, ஃபீ ஒரு சொல், அதனுடைய வகை வந்து என்ன சொல்லுவோம், ஹர்ஃப் அண்டுவோம், இஸ்மெண்ட் சொல்ல மாட்டோம், அது வந்து என்ன செய்யும், ஹர்ஃப் அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம், ரைட். அப்ப அது மாதிரி அவருடைய ஹாலத்துஹா அது மொஹரபாம் அப்படியா, மொஹரம், ஏன்னா மாறக்கூடியது, கீழே ஃபீ வந்தா இங்க கசர் வருது அடையாளம், மொஹரம். மஹல்லுஹா மஜ்ரூர். ஆமிலுஹா, அதனுடைய ஆமில் என்ன, அது ஜர் பெற்றதுக்கான காரணம் என்ன, அதாவது ஹர்ஃபு ஜர், இந்த ஹர்ஃபு ஜர் வந்ததுதான் அது வந்து என்னது ஜர் பெற்றதுக்கான காரணம். இது பில் இப்படி தான் முபுததா, ஆனா இங்க ஜர் பெற்றதுக்கான காரணம் ஹர்ஃபு ஜர், ரைட்டா, ஜார், ஜார் இங்க இருந்ததுனால இது மஜ்ரூரா மாறுது. அலாமத்து ஜர்ரிஹி, ஜர்ருக்குரிய அடையாளம் இதுல என்ன, கஸ்ரா, ஜர்ருக்குரிய அடையாளம் கஸ்ரா, பண்ணிக்கிட்டா. அப்ப எனவே இது வந்து இந்த சொல் வந்து உண்மையிலே இந்த பகுதி, இந்த ஒன்பது பகுதியை நீங்க பயிற்சி பெற்று அதுக்குள்ள வர, இப்ப ஒரேடியா உங்களுக்கு வழங்காது, இதுல சின்ன சின்ன சந்தேகங்களும் இதுல வரும். இந்த கலிமா நௌஹா மஅனஹல் யாராபி ருதுபத்துல் அஃதிஹா அமலுஹா ஹாலத்துஹா மஹல்லுஹா ஆமிலுஹா அலாமத்துஹா, இந்த பகுதியை நம்ம சொல்லி பழகிட்டோம் என்று சொன்னா யாராபுடைய விஷயம் எங்களுக்கு ஒரு என்ன அப்படின்றது மிக தெளிவாக என்ன செஞ்சிடும், விளங்கிடும். பயிர், அதாவது அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், இந்த யாராபுடைய விஷயத்துல நான் முஸ்தலஹாத்திப்ப சொன்னேன், நாங்க படிச்சதுல வந்து நிறைய சொற்கள் நம்ம படிக்கிறோம் அப்படித்தானே, முஸ்தத்திர் என்று சொல்றோம், தக்தீரி அப்படி என்று சொல்றோம், இஸ்தேனாஃப் என்றோம், அது போல என்ன தஹஸ்ஸுர் என்று சொல்றோம், அல்ஃபா அல்ஃபசைஹான்றோம், நிறைய வந்து நம்ம வந்து ஒரு அதாவது யாராபுல நஹூல படிக்காத சில வார்த்தை பிரயோகங்களை வந்து இதுல என்ன செய்யறோம், நம்ம வந்து படிச்சுக்கொள்றோம். இப்ப இவர் என்ன செய்யறாண்டா, அப்படி அடிக்கடி வரக்கூடிய சொற்களுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி இது ஒன்று கொடுத்துக்கிறாரு, அல் இப்திதா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்படி மொத்தம் எவ்வளவு கொடுத்துக்கிறாருன்னா பாருங்க, இந்த நூல்ல யாராபுல அடிக்கடி வரக்கூடிய 184 சொல்லு கொடுத்துக்கிறாரு. இதுல நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவைகள் இருக்கும், அது சட்டங்கள் நமக்கு மறந்திருந்தாலும் நிறைய தெரிஞ்ச போது அனமா அல் இப்திதா அப்படி என்றுவோம். இது வந்து வாவ் இப்திதா, ஃபா அல் இப்திதா அப்படி ஒண்ணும் அல் இஸ்திஇனா அப்படி என்றும் யாராபுல அடிக்கடி யூஸ் பண்ற சொற்கள். அதே போல இஸ்திஆனா இஸ்திகாசா, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வரல, எங்கட இதுல வந்து இஸ்திகாசால நான் வரல, அதனால பிரச்சனை இல்லை எங்களுக்கு, நம்ம அதை புறவு படிக்கலாம். வந்த சொற்கள் நிறைய, இஸ்திஃபாம் கேள்விக்காக என்ன வினா சொற்கள், அதே போல இஸ்முல் இஷாரா அல் அஸ்மா உல் ஹம்சா, இந்த அல் அஸ்மா உல் ஹம்சா, இஸ்மு தஃப்தீல் இன்னும் அது மாதிரி ஒன்று வரல, வரலங்கிட்டா நான் நினைக்கிறேன் வரல, எஸ் இஸ்மு ஜமான் வந்திருக்குது, இஸ்மு சவுத் வரல, இஸ்முல் ஃபாயில் வந்திருக்கிறது, இஸ்முல் ஃபியல் வரல,
அடுத்த இஸ்முல் ஃபேல் வந்திருக்கு. அடுத்தது என்ன, அல் இஸ்முல் முஸ்தார் வரல, இஸ்முல் மஸ்தர், இஸ்முல் மஃபூல், அல் இஸ்முல் மக்சூர், இஸ்முல் மக்கான், இப்படி ஒரு ஒரு பகுதி ஒன்று என்ன செஞ்சு இற கொடுத்தீங்க. உதாரணமா பாருங்க, அல் இஸ்முல் மன்சூப், அல் இஸ்முல் மன்கூஸ் வந்திருக்குது, இஸ்முல் மன்கூஸ் வந்து வந்திருக்கு. நான் அதை மன்கூஸ் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன், காதி என்று வார மாதிரி அந்த மாதிரியான சொற்கள் என்ன செய்யுது எங்களை இதில் வந்திருக்குது. அதே போல அல் இஸ்முல் மௌசூல், அல் இஸ்முல் மௌசூல், இது நம்ம என்ன இஸ்முல் மௌசூல் நான் பார்த்துக்கிறோம், அல்லதி விளங்கிட்டா, அல்லதி அல்லதி, இது அல் இஷ்திகால் விளங்கிட்டா, இஷ்திகால் நம்ம நிறைய பார்த்தோம், இஷ்திகால் கிதாபா. அப்ப இஷ்திகால நம்ம திருப்பி 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 விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, நம்ம அதை திருப்பி மீட்டிடமுண்டா. அதே போல இஷ்திகால் பிஹரக்கா, பிஹரக்கத்தில் பினாயில் அசல், இப்ப இதெல்லாம் சில சொற்கள் நம்ம பார்க்கல, அல்ல இபாபா பாத்திக்கிறோம், முதாஃப் முதாஃப் இல்லையே, அல்ல யாரா தெரியும் நமக்கு என்னன்னு. அல் அஃபாலுல் ஹம்சா அடிக்கடி பார்த்தது, இல்திகா உசாக்கினை அடிக்கடி பார்த்தது, அல் இஹ்ரா நம்ம பார்க்கல, இம்தினா உன் லிம்தினா இது வந்துச்சு, ஆனா இந்த சொற்கள் நம்ம என்ன செய்யல யூஸ் பண்ணல, இம்தினா உன் லி வுஜூத் அம்ரு பாத்திக்கிறோம் சரியா. அது போல அத்தவீல் அத்தபியா அத்தஜருத் அத்தஹீர் அத்தஹர் இப்படி சொற்களை பாருங்க, தக்தீரி நம்ம பார்த்திக்கிறோம், ஜம்முல் முதக்கர் சாலிம், இந்த மாதிரியான அம்சங்கள் வந்து நம்மளோட சொற்களில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி என்று சொன்னால், நீங்க இந்த அட்லீஸ்ட் நீங்க மூணு புக்கை பிரிண்ட் எடுத்து காட்டியும் மொத்தம் வந்து 184 இருக்கு, இது ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் வரும், இந்த இதை பிரிண்ட் அவுட் எடுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எங்கடா இந்த மூணு சூறாலையும் பூனை சரியா, அல்லது அட்லீஸ்ட் நீங்க அவங்களோட போன்லயாவது எடுத்து அதை மார்க் பண்ணிடணும்னா, இந்த மூணு சூறாலையும் நாங்க கன்ஃபார்மாக படிச்ச யாராவுடைய முஸ்தலஹாத்துகள் என்னென்ன, அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க ஒரு வட்டம் போடுங்க, இது நம்ம படிச்சோம், இது பல அடையாளம் போடுங்க, அண்டர்லைன் போடுங்க, இது நம்ம படிச்சோம், இது படிச்சோம், இது படிச்சோம், இது படிச்சோம், இது படிச்சோம் அப்படின்னு போகும். பல் மன்சூப் பினஸல் ஹாஃபிஸ் நம்ம படிச்சோம், ஆனா ஒரு முறை தான் அது வந்துச்சு, அல் மன்சூப் பினஸல் ஹாஃபிஸ், ஜர் செய்யக்கூடிய ஹர்ஃபை நீக்கி நசுபு செய்யப்பட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஒரு பகுதி என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். இதை கட்டாயம் என்ன செய்ய நம்ம பாருங்க, இப்ப இந்த இதை நீங்க அதாவது நான் அந்த இந்த சூரத்து நபையும் சூரத்து நாசியா சூரத்து அபசையும் யோசிச்சு பார்த்தேன், பயிற்சியை வந்து நம்ம நீங்க செஞ்ச பயிற்சிகளை வந்து பிரிச்சு எழுதிக்கிறீங்க, ஆனால் பயிற்சி செய்யற நிறைய பேரும் நம்ம என்ன பயிற்சி செய்யறோம்னே தெரியாம நிறைய பேர் அனுப்புறாங்கன்றது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் விளங்கிட்டா, அது என்ன அடிப்படையிலன்னு எனக்கு விளங்க, சிலவங்க நல்லா விளங்குறாங்க, சிலவங்க ஓரளவு விளங்குறாங்க, கை அது முயற்சி தானே. அதனால நீங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த நம்ம படிச்ச அந்த மூணு சூரத்துக்குள்ளேயும் தாண்டினது திருப்பி நம்ம அடுத்த வகுப்புகள்ல வரக்குள்ள எது மிச்ச கஷ்டமானதோ அதை மட்டும் தான் நம்ம திருப்பி திருப்பி மீட்டணும். இப்ப மஃபூல் முத்தலக்க திருப்பி நான் மஃபூல் முத்தலக்கன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப உதாரணமா இங்க பாருங்க, நாங்க படிச்சதுல மஃபூல் பிஹி, மஃபூல் ஃபீஹி, மஃபூல் லஹு, மஃபூல் முத்தலக், மஃஊல் மாஹூ, மஃஊல் மாஹூ நம்ம பார்க்கல, மக்கூலுல் கவுல் பாருங்க, மக்கூலுல் கவுல், அல் மம்னூ மினஸ் ஸர்ஃப், அன்னஅத், அன்னஸ்பு, நஸ்உல் ஹாஃபிஸ், அதே போல நாயிபுல் மஃஊலுல் முத்லக், நம்ம மஃஊல் முத்லக்கும் படிச்சோம், நாயிபுல் மஃஊல் முத்லக்கும் படிச்சோம், ஆனா நான் மைண்ட்ல அதை வந்து இருத்திக்க மாட்டேன், பல்ல முறை நாயிபுல் மஃஊல் முத்லக் வந்துச்சு உனக்கிட்டா, நாயிபுல் மஃஊல் முத்லக் வந்து பல முறை வந்துச்சு. உதாரணமா இதுல வந்து நாங்க படிச்சதை சொல்றேன், உறுதிப்படுத்துறதுக்கு அதே சொல்லில் இருந்து திருப்பி சொல்றது அப்படின்றது, அதுக்கு பதிலாக அஹ்சைனாவுடைய கருத்து வரக்கூடிய ஒரு சொல்ல சொன்னாலோ அல்லது அஹ்சைனாவோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்ல நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாலோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், மஃபூல் முத்தலக் தான், ஆனா நாயிப் நேரடியா மஃபூல் முத்தலக் வரல, அதை மஃபூல் முத்தலக் என்று சொல்லக்கூடிய அமைப்புல வந்திருக்க கூடியதை நம்ம என்ன செய்யறோம் அந்த இடத்துல நிறுத்திக்கிறோம் இப்படி என்றதுனால நாயிபுல் மஃபூல் முத்தலக் சொல்லணும். மஃபூல் பிஹி, நாயிபுல் மஃபூல் பிஹி, நாயிபுல் ஃபாயில்,
இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது. அப்ப அதனால நம்ம வந்து இந்த சொற்களை நம்ம ஒரு 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 மனதுல நிறுத்துறேன்னு சொன்னால், நம்ம படிச்ச இந்த யாராபுகள் வந்து என்ன விளங்கிட்டா, இதுல வந்து நம்ம இதெல்லாம் படிச்சோமா, அப்ப உங்களுக்கு மீட்டுறதுக்கு இந்த 184 இதுல ஒன்றனு மிஸ்ஸிங் தான், ஒன்றனு மிஸ்ஸிங். உதாரணமா அவர் வந்து சில இதுகளை சொல்லல, முஸ்தத்திர சொல்லல இதுல விளங்கிட்டா. அப்ப அது வந்து முஸ்தத்திர சொல்லாததுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான விஷயங்களை அவர் இதுல என்ன செஞ்சுக்கிறாரு, யாரா முஸ்தலஹாத்துகளை சொல்லிக்கிறார். சோ நீங்க அதுக்கு அடையாளம் இடுங்க. 184 நாங்க இந்த 3 சூராக்கள்லையும் படிச்ச எல்லாத்தையும் அடையாளம் இடுங்க. எல்லாத்தையும் அடையாளம் இட்டுட்டு ஓரளவு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம், ஓரளவு நம் இந்த வசனத்துல வரக்கூடிய நமக்கு தெரியாது, இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க, அதாவது ஓரளவு தெரிஞ்சாலும் விட்டுருங்க, ஏன்னா திருப்பி திருப்பி வரும் அது, பின்னால திருப்பி திருப்பி வாரதுனால நம்ம அது கிளியர் ஆகிரும். அறவே இது எனக்கு விளங்கல அப்படின்னு சொல்ற ஒரு பகுதிக்குமே அதுக்கு வந்து ஒரு ஒரு இன்னொரு ரெட்டாலையோ ஏதோ ஒரு மார்க் கொண்டு போடுங்க. அப்ப உங்களுக்கு அடையாளம் விளங்கு, இது நமக்கு ஓரளவு தெரியும், இது நமக்கு படிச்சோம் அறவே விளக்கம் இல்லை. நம்ம படிச்சதுதான் நம்ம போடணும் ஃபர்ஸ்ட்டு, படிக்காத எதுக்கும் மார்க் பண்ண வேணும், படிச்சதுகளை மட்டும்தான் மார்க் பண்ணணும். அந்த படிச்சதுகள்லையும் இது எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்படின்ற மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஒரு ரெட் மார்க் கொண்டு போடுங்க. ஓரளவு விளங்கிக்கிறேன், போக போக விளங்கிடும் அப்படின்ற பகுதி ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்க ஒன்றும் போட வேண்டிய விஷயம் இல்லை, அதாவது ரெட் மார்க் ஒன்று போட வேண்டிய, இதுக்கு மட்டும் ரெட் மார்க் போடுவோம். எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க, இதெல்லாம் படிக்க இதெல்லாம் வந்து நம்ம படிச்சோமோ அதெல்லாம் மார்க் பண்ணுங்க, இதெல்லாம் அறவே விளங்கலையோ அதுக்கு வந்து ஒரு ரெட் மார்க் ஒன்று என்ன செய்யும் போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு என்ன செய்யலாம், இன்னும் போற டைம்ல யாரா அப்படி ஒரு வளர்ச்சியை நம்ம என்ன செய்யலாம். அதனால இதால் மவுசூல் ஹரஃபியை பாருங்க, இது நம்ம பார்த்த ஒரு விஷயம் ஹாயிர். இதுதான் நான் இன்றைக்கு சுருக்கமாக சொல்ல நினைச்சது. இதில் என்ன ஸ்பெஷல் என்ன, நூலுடைய ஸ்பெஷல் என்னண்டா, யாராபுக்கெல்லாம் ஒவ்வொரு வசனத்தையும் போட்டு உங்களுக்கு அழகா என்ன அந்த அந்த கால் கலிமா நவ் உஹா மானாஹல் யாராபி ருத்துபத்துஹா அமலுஹா ஹாலத்துஹா ஒவ்வொரு என்ன ஃபஅராத ரப்பு கையமலுஹா சுத்தஹுமா வயஸ்தஃரிஜா கன்ஸஹுமா அஹ்மதம் ரப்பிக் அந்த சூரத் கஹ்ஃபில் வார அந்த வசனத்தை வச்சு ஒரு யாரா போட்டு இந்த சாட்ல இந்த 9 இடம் இருக்குது, அதுல வந்து அந்த 9 இடத்தையும் அழகா என்ன செய்யறாரு விளங்கப்படுது. தேவைப்பட்டா மட்டும் சில முலாஹலாதுகள் போடுவார், ஒரு ஒரு 2 வசனங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறாரு. உண்மையிலே டைம் ஒதுக்கணும், நம்ம நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதியை அறிவுக்கு கொடுத்தா தான் அறிவு கொஞ்சம் பகுதியை நமக்கு தரும், சரியா? அப்ப அந்த ஒரு வேலை செய்யறாரு. இல்ல இவர் என்ன இதுல ஒரு சில முடிவுல சொல்றாருன்றா, தான் அறவிலக்கணத்துறையில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிரியராகவும் என்ன ஒரு பெரிய இடத்துக்கும் இவர் என்ன செய்யறாரு உருவாகி வந்திக்கிறாரு. ஆனால் தனக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த நூலில் அவர் என்ன செய்யறாரு குறிப்பிடுறாரு, தனக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை. அல் மௌக்கிஃபுல் அவ்வல், முதலாவது நிகழ்வு அப்படின்னு ஒரு பகுதி சொல்றாரு. அதுக்கு பிறகு ரெண்டாவதுல அஃஆலுல் ஹம்சா, ரெண்டாவது செய்தி என்றார். அவர் வந்து அரபு மாணவர், சரியா? அப்ப திடீர்னு உஸ்தாத் சொன்னாராம் ஒரு 15 நிமிஷம், அதாவது அஃஆலுல் ஹம்சாவை மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துங்க, யார் ரெடி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பாருங்க, அரபு மாணவர்கள் தான், ஆனாலும் யாராக இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. இவர் சொல்றாரு, நான் மிக தடுமாற்றம் அடைஞ்சு நான் நாளைக்கு இந்த பாடத்தை நடத்தணும் அப்படி என்று சொல்றது எனக்கு உலகமே என்ற தலையில ஆகிற மாதிரி இருந்துச்சு. எது அஃஆலுல் ஹம்சா நடத்துறதுக்கு, எது எஃபாலூன தஃஆலூன விளங்கிட்டா, இதை நடத்துறதுக்கு எனக்கு பெரியோ அடைய நாளைக்கு நான் இது நடத்த வேண்டியிருக்கேன். உண்மையிலே யாராவது ஒரு ஆரம்பத்துல ஒரு பாடம் தான் என்றது அவர் என்ன செய்யறாரு விளங்கப்படுத்துறாரு. அதுக்கு பின்னால நான் எப்படியோ ஒரு மாதிரியாக அந்த வகுப்புல வந்து முழுமையாக நான் விளங்கப்படுத்தி முடிச்சு நான் மிச்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சப்ஜெக்ட் சொல்றாரு, வஜா அத்தி தாமத்துல் குப்ரா சொல்றாரு, நான் பெரிய வயது அடைஞ்சிட்டேன். இது ரெண்டாவது மௌக்கிஃபு தாலிஸ், மூன்றாவது நிகழ்வு அவர் லைஃப்ல நடந்த ஏலெவல், அதாவது இந்த +2 படிக்கிற நேரம் வந்து என்ன நகு எல்லாம் மறந்து போய் மற்ற எப்படியோ புக்கு வாசிக்கிறேன் எல்லாம் செய்யறோம். திடீர்னு உஸ்தாத் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஏறா பண்ண சொன்னாராம் குபரா, நம்ம ஏறா படிச்சுக்கிறோமே இதை, இந்த ஃபஇதா ஜா அதி தாமத்துல் குபராவை ஏறா பண்ணுங்க அப்படின்றாராம் உஸ்தாத். இவர் சொல்றாரு, ஃபகான ஜவாபி தாமத்துல் குபரா ஆயுது, ஏண்ட பதிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாமத்தாக இருந்துச்சு, ஒரு என்னது ஒரு அழிவு, மிகப்பெரிய ஒரு அழிவாக உஸ்தாதுக்கு இருந்துச்சு.
ஃபைதா ஜாதி தான் மிகப்பெரிய அழிவு மிகப்பெரிய ஓசை வந்த பொழுது என்றுதான் அல்லாஹுதாரா சொல்றான். அதுக்கு ஏராப் சொன்ன ஏண்ட ஏராபும் வந்து தாமத்தன் கும்புறா, அது ஒரு பெரிய அழிவா என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்றாரு. ஏலெவல் டைம்ல பிளஸ் டூ டைம்ல ஹைசு நான் அவர் இவர் சொன்னாராம் ஜாத்து தாமத்துல் குபரா கேராம் முதாரிய. உங்களுக்கு இதுல ஒரு ஒரு உற்சாகம் வரணும்ன்றதுக்கு இந்த செய்திகளை நான் சொல்றேன். அவர் ஏராப் சொல்லிக்கிறாரு ஃபியலுன் முதாரி. ஏலெவல் படிக்கிற அரபு மாணவர் சரியா, ஜாத் வந்து ஃபியல் முதாரி நிகழ்கால வினைச்சொல், லித்த அனீஸ் பெண்பாலுக்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்கால வினைச்சொல், மஜ்ரூருன்னு சொன்னாரா. ஏன் ஜா அத்தி அப்படின்னு வருதுதானே, ஜா அத்தி என்று ஓ அப்ப தீ கசரா வந்து எனவே மஜ்ரூர், அது மஜ்ரூர் என்றார். சுபான் ஏரா பாருங்க, அத ஃபால வந்து அந்த ஃபியலுன் முதாரி ஜாத் வந்து லித்த அனீஸ் பெண்பால் மஜ்ரூர் ஜர் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டாரு. வகுப்பே சிரிப்புல மூழ்கிச்சு அப்படின்றார். ஆனா இவர் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு யாரா ஆசிரியர். அல்லாஹு தாலா தௌஃபீக நாடிட்டான்னு சொன்னா, நீங்க படிக்கணும் என்று அல்லாஹ் நினைச்சிட்டான்னு சொன்னா எந்த நிமிஷத்துல எந்த அறிவை தருவான் இல்லை. ஆனால் நம்ம உண்மையாக படிக்கிறோமா, இஹ்லாஸா படிக்கிறோமா, என்னை நேரத்தை எவ்வளவு ஒதுக்குறோம்ன்றதான் இருக்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு உதாரணம். சுபஹான் இன்றைக்கு யாராபுடைய உஸ்தாதுமார்கள் ஒருவர் அவர் நைதா. அப்ப உங்களுக்கு நீ அல்லாஹ் சுக்குர் செய்யணும், நம்ம இப்படி இருக்கிற டைம்ல எங்களுக்கு பிழை விளங்குதா இல்லையா, அவர் அவர் சொன்ன யாராவுடைய பிழை விளங்குதா இல்லையா. அப்ப இந்த மாதிரி நேரத்துல கூட அதாவது அந்த உஸ்தாத் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் எதையும் மட்டம் தட்டாம பாராட்டிட்டு முயற்சி எடுங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே ஒரு ஒரு தூண்டுதலா செஞ்சுட்டு அவர் போயிட்டாரு அப்படின்றார். அடுத்ததாக மௌகிஃபுர் ராபி நாலாவது ஒரு நிகழ்வு சொல்றாரு. ஒரு கொஞ்சம் அது என்னது பெரிய வயதாகி யூனிவர்சிட்டியில இருக்கிற நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஏல அதாவது இதுல தான் டெமஸ்கஸ்ல வந்து மஹது ஷராயில் தாவல் இர்ஷாத், அதாவது மார்க்கத்துறையில படிச்சுட்டு இருக்கிற டைம் வந்து மூணாவது, அதாவது பிளஸ் டூல மூணாவதாம் ஆண்டு அவர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல ஏராப் சொல்ல சொல்றாரு உஸ்தாத், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு திடீர்னு பார்த்தோன்னே விளங்காத ஒரு ஏராப், என்ன ஏராப்னா பாரு உங்களுக்கு ஏழ்மானு பாருங்க. கால ஃபிஅலுன் மாதின், கால ஃபிஅலுன் மாதின், இதுக்கு ஏராப் சொல்ல சொன்னாராம். கால ஃபிஅலுன் மாதின், இதுக்கு ஏராப் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். இப்ப கால ஃபிஅலுன் மாதின் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்டுக்கு இவர் ஏராப் சொல்றதுக்கு இவர சிந்தனையில ஒன்று வந்துட்டான், இதுதான் ஏராபன் வந்துட்டு. ஆனால் அவருக்கு அது ஒரு பொருத்தமான ஏராப் இல்லை, ஏதாவது நமக்கு வெக்கமாயிருமோ, நம்ம சொன்னா பிழையாகிருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தடுமாறுற. உஸ்தாத் என்னத்தான் கவனிக்கிறாரு, நான் தான் அந்த ஏராபுக்கு பதில் சொல்லுவேன் உஸ்தாத் நினைக்கிறாரு. அவர் நம்பிக்கையோட என்ன கிட்ட வந்தாரு, மற்ற மாணவர்கள் ஃபஜால குல்லு தாலிபினிய போகு பயிற்சி பயோக்தி பயஜிஸ் எல்லா மாணவர்களும் சொன்னாங்க பிழை விட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்க. எல்லாம் அரபு மாணவர்களுக்கு மத்தியில நடக்குது சரியா. அப்போ இவருக்கு ஒரு பதில் ஒன்று ஓடிக்கின்றிருக்கு, ஆனால் அந்த பதில இவர் என்ன செய்யல சொல்லல சரியா. இவர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் வேறொரு பதில் உண்டு, அவர் கேட்காத ஒரு பதில் சும்மா சொல்லிட்டாரு. உஸ்தாதர் முகத்துல வந்து ஒரு கவலை, இவர் பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்ததுக்கு பதில் சொல்லுவேன். அவசரம் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் பதில், அதை சொன்னார். கால முபுத்ததவும், இது சரியான பதில் அவர் சரியா. கால முபுத்ததா, கால வந்து முபுத்ததா, ஃபியலுன் மாதி வசனம் என்ன, கால ஃபியலுன் மாதி, கால ஃபியலுன் மாதி. இப்ப அதுக்கு ஏராப் சொல்றாரு, கால முபுத்ததவுன், ஃபியலுன் வந்து ஹபருன், மாதின் சிஃபத்துல் ஹபர், ஃபியலுன் வந்து ஹபர், மாதின் வந்து ஹபருடைய சிஃபத்து. இந்த பதில சொன்ன உடனேயே உஸ்தாத் வந்து வல்லாஹி லக்கத் அரஃப்தன்ஹு லா யுரிபுஹா இல்லா, உங்களை தவிர வேறையாவது யாராவது சொல்ல மாட்டா நான் நினைச்சேன், அதே மாதிரி யாராவது சொன்னீங்க. இது என்ன, இது இந்த வேகம் வந்து என்னண்டா, இதுல சொல்லப்படுறது வந்து என்னண்டா, ஒரு கால ஃபியலுன் மாதி. இப்ப நீங்க ஒரு கால என்ற சொல்லுக்கு யாராவது ஒன்று டைப் பண்ணி எழுதுறீங்கன்னு வைங்களேன், உதாரணமா கால ஹாமிதுன், கால ஹாமிதுன் என்ற ஒரு சொல்றீங்கன்னு வைங்க, கால ஹாமிதுன், கால ஹாமிதுன், ஹாமித் சொன்னார் அப்படி என்று நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டு காலைக்கு யாராவது சொல்றீங்க, கால ஃபியலுன் மாதின்,
அப்படி என்று ஏராப் சொல்றீங்க. கால வந்து ஒரு இறந்த கால வினைச்சொல் தானே. கால வந்து ஃபியலுன் மாதி, கால வந்து ஃபியலுன் மாதி, கால வந்து இறந்த கால வினைச்சு. இப்ப உஸ்தாது கேட்டது என்னண்டா, இது ஒரு வசனமா இல்லையா அரபுல? கால ஃபியலுன் மாதின், கால என்பது இறந்த கால வினைச்சொல் என்பது அரபுல ஒரு வசனமா இல்லையா? ஏராப் சொன்னதே ஒரு வசனமா இல்லையா? இந்த வசனத்துக்கு ஏராப் சொல்ல சொல்றாரு உஸ்தாத். அதான் கேள்வி. இப்ப இந்த வசனத்துக்கு ஏராப் சொல்ல சொல்றாரு. இந்த வசனத்துக்கு ஏராப் சொன்னா என்னடா இது? இங்க அவர் வந்து உண்மையிலே காலன்னு இங்க சொல்றது ஒரு ஒரு என்ன, அந்த கால எண்டத்துக்கு கால ஃபியலுன் மாதின் என்று சொன்னா இந்த இடத்துல வந்து இந்த வசனத்துக்கு நம்ம ஏராப் சொல்ல போறோம்னா இந்த இடத்துல கால வந்து அந்த அசில் சொல்ல நம்ம நாடல்ல இந்த சொல் மாதிரி இல்லையே, இது கால ஹாமிதுன் ஹாமித் சொன்னார் மாதிரி இல்லையே, கால ஃபியலுன் மாதின் அப்படி இல்லையே. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து கால ஹாமிதுன்னா இது ஃபியல் ஹாமித் ஃபாயில். ஆனா இங்க நம்ம யாராவது சொல்றோம் என்னடா, கால ஃபியலுன் மாதின், கால எனும் சொல் ஃபியலுன் மாதின் இறந்த கால வினை சொல் அப்படின்றோம். இங்க அப்படி இல்லை, கால ஹாமிதுன் ஹாமித் சொன்னார் என்றோம். அப்ப கால ஃபியல் ஹாமித் ஃபாயில். இங்க நம்ம என்ன சொல்றோம்னா கால ஃபியலுன் மாதின், கால என்ற வினை சொல் ஃபியலுன் மாதின் இறந்த கால வினை சொல் அப்படின்றோம். அப்ப இந்த கால என்ற இந்த இந்த இடம் வந்து ஒரு சொல்லாக நம்ம பயன்படுத்துறோம், ஒரு அடையாள சொல்லாக கால என்ற வினை சொல் அப்படின்றோம். அதனால இத முபுததா, இந்த இடம் வந்து முபுததாவுடைய இடத்துல இந்த கால என்ற ஃபியல் வந்திருக்குது. கால என்ற வினை சொல்ல பத்தி தான் நம்ம பேசுறோம். காலையை நம்ம அமால் செய்யல, காலையை செயல்படுத்தல. புரியுதா? உதாரணம் தமிழ்ல சொல்ற மாதிரி வந்தான் என்பது ஒரு வினை சொல். அப்படி சொல்றதுக்கும் ஹாமித் வந்தான்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வந்தான் என்பது ஒரு வினை சொல்லண்டா, அது வந்து என்ன வினை வாக்கியம் இல்ல, பெயர் வாக்கியம். ஹாமித் வந்தான்டா வினை வாக்கியம், வினை. அப்ப என்ன இந்த அடிப்படையில கால என்பது இந்த இடத்துல முபுத்ததா, கால என்ற சொல் வந்து ஃபியலுன் ஒரு வினை சொல் அப்படின்னு அந்த அந்த சொல்ல பத்தி பேசுறோம். இது ஹபர் மாதின் வந்து அதனுடைய நஅத் அப்படின்னு என்ன செய்யறாரு, பதில் சொல்றாரு. அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி, அத நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவரு அதுல சொல்றாரு. ஏன்னா அவரு வாழ்க்கையில நடந்த இந்த நகு எல்லாம் நம்ம படிக்கணும் என்பதற்கு எனக்கு தூண்டுதலாக அமைஞ்ச ஒரு நிகழ்வு அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு இதுல அவரு சொல்லி காட்டுறது சுபஹானல்லாஹ். அதுக்கு பின்னால வேற என்ன, அதே போல அகா இமுன் அஸ்ஸைதான், இவர் கேட்கப்பட்ட கேள்விகள் அகா இமுன் அஸ்ஸைதான், ரெண்டு ஜெய்துகளும் எலும்பியா எலும்பி நிக்கிறாங்களா, இதுக்கு என்ன ஆறாம் அப்படி என்று கேட்ட நேரத்துல எனக்கு நடந்த என்னது அந்த இது. அதே போல சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு, எனவே நீங்க வந்து அறிவை பத்தி என்ன செய்ய வேண்டாம், ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்ல, இல்மு யப்தஉ பித்தஅலீம் என்று ஒரு காயிதா சொல்றாரு. அறிவு கற்றுக் கொடுப்பதன் மூலம் ஆரம்பிக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு சொல்றாரு. நீங்க நல்ல முறையில ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னா உங்களுக்கு கீழே உள்ள ஒரு அறிவு படிப்பீங்கன்றா, உங்களுக்கு கீழே உங்கள் மீது தேவையுள்ள ஒருவருக்கு இதை படிப்பீங்கள், அப்பதான் உங்களுக்கு இந்த அறிவு என்ன செய்யும் வளரும் என்று ஒரு காயிதாவும் சொல்றாரு. எப்படி அல்ல இல்மு யப்தஉ பித்தஅலீம், அறிவு வந்து கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கிறது ஒரு பகுதி, கற்றுக் கொடுப்பதன் மூலம் ஆரம்பிக்கிறதுண்டா. நீங்க படிச்சால ஒரு பகுதி இருக்குது, இதை நீங்க இன்னொருத்தருக்கு படிப்பிக்கிற நேரத்துல உங்களுக்கு என்ன செய்யும்னா ஒரு அதுல பலவிதமான கேள்விகள் அவைகள் எல்லாம் உண்டாகி நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. மாஷாலா உண்மையிலே ஒரு 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 அருமையான ஒரு புத்தகம். உங்களுக்கு பல கேள்விகளுக்கு இதுல என்ன செய்யும் பதில் கிடைக்கும். இங்க ஒரு அதாவது உங்களுக்கு புரிய முடியாத விஷயங்கள் அப்படி அப்படின்ற இதுல வந்தாலும் நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அரபு உலகத்துல ஒரு அராபுடைய ஆசிரியராக வந்தவர் தண்டை 20 வயசு வரைக்கும் இலக்கணத்துல எப்படி இருந்தாரு, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு, பைதா ஜாதி தாமத்துல் குபராக்கு அவர் சொன்ன அராபுகள் என்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா எங்களுக்கு எவ்வளவு பெரிய அருள் செய்யறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம கூடுதலாக தேடி படிப்போம். இன்ஷால கட்டாயம் எங்களுடைய அந்த அதாவது நான் சொன்ன அந்த முஸ்தலஹாத்துகள் அப்படியே எடுத்து அவைகளை எழுதி மார்க் பண்ணி கட்டாயம் கொண்டு வாங்க. அப்ப நம்ம வந்து அந்த 3 சூரத்துக்கள்லையும் வந்து இதுதான் நமக்கு மிகவும் எனது நம்ம என்ன படிச்சோம்னு நமக்கு கிடைச்சிடும். அராபுகள்ல நம்ம என்ன படிச்சோம்னு கிடைச்சிடும். அடுத்தது வந்து எது நம்ம சிரமமானது அப்படின்றது கிடைச்சிடும். எது நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு போக வேண்டியிருக்கின்றதும் இன்ஷால்லா நமக்கு கிடைத்து விடும். ஹாதமா இந்தி உள்ள இல்மு இந்தல்லா வாக்கூலு கூலி ஹாதா அஸ்தஃபுல்லாஹலி. வழக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளு. எனவே இப்ப நான் இப்ப உங்கள்கிட்ட இதுல சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். எனக்கு தேவை வந்து
இந்த அந்த முஸ்தலஹாத்துகளை நீங்க எழுதுறது தானே? இதுல வந்துள்ள முஸ்தலஹாத்துகளை நீங்க எழுதுங்க, அதான் எனக்கு தேவை. இந்த முஸ்தலஹாத்துகளை எழுதி மார்க் பண்ணு, அவ்வளவுதான் இன்றைக்குள்ள ஹோம்வொர்க். அதாவது எது நாம படிச்சது ஓரளவு புரிஞ்சுக்கணும், புறவு புறவு புரிஞ்சுக்கலாம், எது நம்ம வந்து கட்டாயம் திருப்பி இருக்கிற ஒரு விளக்கம் சொன்னா தான் சரியா வரும் என்று சொல்றது ரெட் மார்க்ல. அதுதான் இன்றைக்குள்ள நம்ம ஹோம்வொர்க்.